Hi friends, this is on Fantasy with Gobi. In the video, we will see the Dream 11 team prediction. South Africa vs West Indies, first ODI match. First, South African team is opening. அவர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் ராசி வாண்டடூசன், ரியான் ரெக்கில்டன், ஸ்டடிசன் ஸ்டப், அடில பெக்லிக்வாயா, வெயின் பார்னல், கேலான் காட்ஸி, லுங்கிஷான் இங்கிடி, டேபரி சாம்சி. இது வந்து பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல இந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல இந்த ஒரு ஆர்டர்ல அண்ட் இந்த ஒரு பிளேயர்ஸ் விளையாடுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் வெஸ்ட் இண்டியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் ஹோப், கைல் மைஸ், நிக்லோஸ் பூரான், ஷமர்க் புரூக்ஸ், பிராடன் கிங், ரவுமான் பவுல், ரொமேரியோ சஃபர்ட், ஜேசன் ஹோல்டர், ஓடியன் ஸ்மித், அகில் கொசைன் அண்ட் அல்ஜாரி ஜோசப். இது வந்து பார்த்தோம்னா வெஸ்ட் இண்டியன் டீமோட இந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல விளையாடுறது வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், பிளஸ் இந்த ஒரு ஆர்டர்ல இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வென்யூ பொறுத்தளவு பஃப்லோ பாத், ஈஸ்ட் லண்டன், சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவில் ஈஸ்ட் லண்டன்ல நடக்குது. தி மேட்ச் வில் பி பிளேட் ஈஸ்ட் லண்டன். த பிச் அவுட் ஹியர் ப்ரெட்டி ஸ்போர்ட்டிவ் அண்ட் எயிட்ஸ் சேசிங் டீம் மோர். தி பேசர் வில் கெட் சம் ப்ரெஷர்ஸ் ஆன் இனிஷியல் ஃபியூ ஓவர்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மேட்சை பொறுத்தளவு வந்து பார்த்தோன்னா சேசிங் டீமுக்கு தான் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. செகண்ட் பவுலிங் போடுற டீம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க, சேசிங் டீம் ஈஸியாகவே வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ரெண்டு சைடுமே சரி, அந்த ஃபஸ்ட்டு போடக்கூடிய ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு 6-7 ஓவர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலருக்கு நிறைய ஹெல்ப் இருக்கும். நல்லாவே தெரியும் சவுத் ஆப்ரிக்கன் கண்டிஷன் அப்படிங்கிறவே நல்லாவே தெரியும். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், பவுன்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே சவுத் ஆப்ரிக்கன் கண்டிஷனில் இருக்கும். அதனால் ஃபாஸ்ட் பவுலருக்கு கொஞ்சம் ஹெல்ப் அப்படிங்கிறது பிச்சில் இருக்கும். பட் போக போக மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னரும் கொஞ்சம் வேல்யூபுளாக பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் ரீசெண்டாக சவுத் ஆப்ரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓடிஐ சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-1 அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து, சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். அதை பிளேயர் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ராசி வாண்டடூசன் வித் த பேட் அண்ட் ஆண்ட்ரிக் நோர்கியா வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ரெண்டு பேருமே இன்ஃபார்ம் பிளேயர், எஸ்பெஷலி ராசி வாண்டடூசன் கன்சிஸ்டன்ட் பிளேயர் இன் ஒயிட் பால் கிரிக்கெட் அப்படிங்கலாம். ஓடி அண்ட் தென் T20 ஃபார்மெட்டில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஸ்கீப்பர் டெம்பா பௌமா ஆல்சோ பர்ஃபார்மட் வெல். அண்ட் டெஸ்ட் சீரீஸில் சரியும் ஒன் மேனாக ஷோ பண்ணார், 170+ அப்படிங்கிறத அடிச்சிருந்தார். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் இந்த டெஸ்ட் மேட்ச்சில், நல்ல ஒரு ஃபார்ம்லையும் இருக்கக்கூடிய இன்ஃபார்ம் பிளேயர். இவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இவங்களை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இவங்களாம் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பாங்க, எஸ்பெஷலி ஓடிஐ ஃபார்மேட்டில் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். அதனால தான் இவங்களை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்கிறதுக்கான ஒரு காரணம். அண்ட் தென் வெஸ்ட் இண்டீஸ் டீமை பொறுத்தளவு பெரிய லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. நீங்கள் ஆல் 3 ஃபார்மேட்டுமே எடுத்துட்டாலுமே சரி, T20 அண்ட் ஓடிஐ அண்ட் டெஸ்ட் ஃபார்மேட், இதில் மூணுலேயுமே பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் லாஸ்ட் 1.5 இயராக கிடையாது. மேபி இந்த ஒரு மேட்ச்சில் கம்பேக் கொடுக்கலாம், ஆல்ரெடி அவங்க டெஸ்ட் சீரீஸ் லாஸ் பண்ணிக்கலாம், மேபி ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் ஆஃப் ஒரு ரேமான் பவுல் வந்திருக்காரு, அண்ட் நிக்லோஸ் பூரான் அண்ட் தென் ரொமேரியோ சஃபர்ட், இந்த மாதிரி பிளேயர்ஸ்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் ஸ்ட்ராங்கஸ்டாக கொஞ்சம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சாய் ஹோப் அட் த டாப், நல்ல ஒரு பேட்ஸ்மேன், குவாலிட்டி பிளேயர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸும் ஓரளவுக்கு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அண்ட் ஓவராலாக இந்த ஒரு ஹெட் டு ஹெட் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா சவுத் ஆப்ரிக்கன் 44 அண்ட் வெஸ்ட் இண்டீஸன் 50, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% அப்படிங்கிறது கூட கிடையாது கட்டாயம் வெஸ்ட் இண்டீஸ் சைடு. அதனால் மேக்ஸிமம் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஆப்ரிக்கன் டீம் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அண்ட் தென் ஹோம் கண்டிஷனும் கூட சவுத் ஆப்ரிக்கா நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய இன்ஃபார்ம் டீம். அதனால் சவுத் ஆப்ரிக்கா மேக்ஸிமம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வாய்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் சவுத் ஆப்ரிக்கா அப்படின்போது 3 loss and 2 win. பட் ரீசன்ட் ஃபார்மை வச்சு எந்த ஒரு டீமே நம்ம ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்க்கணும், இந்த மேட்ச்சில் மேபி வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட வின் பண்ணலாம், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் போதும், பட் இதுபடி தான் மேட்ச் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதி அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அண்ட் இந்த ஒரு இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வுட் பி க்ரூஷியல். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் என்னதான் க்ரூஷியலாக இருந்தாலும் அவங்க கஷ்டப்படுவாங்க கட்டமாக, அந்த நான் சொன்ன அந்த இனிஷியல் ஒரு 6 ஓவர்ஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பெருசாக ரன்ஸ் அப்படிங்கிறத அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் எந்தெந்த பிளேஸை கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அண்ட் பவுலர்ஸ் யார் யாரை பிக் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அண்ட் விக்கெட் கீப்பரை பொறுத்தளவு ரெண்டு விக்கெட் கீப்பருமே பெஸ்ட்டாக தான் இருப்பாங்க. அண்ட் பேசர்ஸ் பிளே மேஜர் ரோல் ஆன் திஸ் பிச், முன்னாடி சொன்ன விஷயத்தை திரும்பியுமே கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லா ஹெல்ப் ஆகக்கூடிய ஒரு பிச் அப்படிங்கிற மட்டும் கிளாரிஃபை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரெண்டு டீமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஆப்ரிக்கன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குவின்டன் டீகாக், டெம்பா பௌமா அண்ட் தென் ராசி வாண்டடூசன், அடில பெக்லிக்வாயா அண்ட் லுங்கிஷான் இங்கிடி. வெஸ்ட் இண்டீஸ் டீமை பொறுத்தளவு சாய் ஹோப்,
நிக்லஸ் புரான், ரவ்மன் பவுல், ரொமேரியஸ் செஃபர்ட், ஜேசன் ஹோல்டர் அண்ட் அல்ஜாரி ஜோசப். இவங்களாம் பார்த்தா கீ பிளேயர்ஸ் ஆஃப் டூ டீம்ஸ். மேக்ஸிமம் இவங்கள்டிருந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இவங்கள்டிருந்து ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சில பிளேயர்ஸ் நேம் மட்டும் தான் நம்ம இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த பிளேயர்ஸில் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் அல்லது ஒரு ஃபோர் பிளேயர்ஸ்டிருந்து பர்ஃபார்மன்ஸ் அண்ட் தென் ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸில் அவங்க வரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஒரு விஷயங்கள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். மற்றபடி வந்து பெருசாக அனாலிசிஸ் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் இங்கே மைண்ட் வைஸ் அஃபெக்ட் ஆவீங்க, நல்ல ஒரு டீம் அப்படிங்கிறது பிக் பண்ண முடியாது. என்ன தான் இதை பார்த்துட்டாலும் நம்மளோட ஒரு மைண்ட் திங்கிங் அண்ட் நம்மளோட ஒரு ஸ்கில்லை வச்சு தான் பார்த்தீங்கன்னா டீம் அப்படிங்கிறது பிக் பண்ணணும். ப்ளஸ் கேப்டன் வைஸ் கேப்டனையும் ட்ரை பண்ணணும். இப்போ எந்த பேர்ஸ் எடுக்கணும், யாரை கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர். விக்கெட் கீப்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர் விக்கெட் கீப்பர்ஸ் இன் லைன் அப் அப்படிங்களாம். இல்லை மேக்ஸிமம் நம்ம ரெண்டு விக்கெட் கீப்பர் எடுக்கிறது என்னை பொறுத்தவரை பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். அதில் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கட்டாயம் டீகாக் உங்களோட டீமில் இருக்கும். அதில் ஷோரான எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்ல மாட்டேன். நீங்கள் டீகாக்கை பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாய் ஹோப், நிக்லஸ் புரான் இல்லை ரியான் ரிக்கில்டன் கட்டாயம் பிக் பண்ண மாட்டீங்க. இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒரு பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்லஸ் புரானை ஷோராக பிக் பண்ணுங்கள். காரணம் நிக்லஸ் புரானை பொறுத்தவரை மிடில் ஆர்டரில் இருக்கிறார். பட் சாய் ஹோப் ஓப்பனிங் பிளேயர், நல்ல ஒரு பிளேயர் தான், ஓடி ஃபார்மேட்டில் நல்ல பிளேயர் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அவர் பெருசாக ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அண்ட் டொமஸ்டிக் வைஸும் பெரிய ஒரு மேட்ச் அப்படிங்கிறது ப்ளே பண்ணலை. அண்ட் இனிஷியலாக அந்த போடக்கூடிய அந்த சிக்ஸ் ஓவர்ஸ் அவர் ஸ்பேஸ் பண்ணி ஆகணும் கட்டாயம். அந்த இடத்துல ஒரு லுங்கிஷா நீங்கடி அல்லது வெயின் பார்னல் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பால் வரும்போது கட்டாயம் இனிஷியல் ஸ்டேஜில் அவர் கஷ்டப்படுவார். அந்த இடத்துல விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஹை லெவலில் இருக்குது. ஷோராக அந்த இடத்துல நான் சாய் ஹோப்பை ஃபஸ்ட்டு மேட்சை பொறுத்தவரை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதுக்கான ஒரு காரணம் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் தெளிவாகவே சொல்லியிருக்கேன். இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் பவுலிங்கில் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் விக்கெட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஹையாக இருக்குது. இந்த இடத்துல நான் நிக்லஸ் புரான் மிடில் ஆர்டரில் அவரை நான் ப்ளே பண்ணுவேன். அண்ட் பேட்டிங் அப்படின்னா கட்டாயம் ரவ்மான் பவுல், எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் ஓவர்ஸ் அப்படிங்கிறதும் போடலாம். சில மேட்ச்சில் ஓவர்ஸ் அப்படிங்கிறதும் போடுவார். அண்ட் ராசி வேர்டன்டூசன் சரமான ஒரு ஃபார்மில் இருக்காரு, ஷோராக பிக் பண்ணுங்கள். அண்ட் கீழே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷமர்க் ப்ரூக்ஸ், டெம்பா போமா, ப்ராடன் கிங், ராசி ரீசா ஹென்ரிக்ஸ் அண்ட் கீழே ட்ரெடிஷ்னல் ஸ்டஃப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேயர் தான் ட்ரை பண்ணோம். இந்த இடத்துல நான் வந்து சமர்க் ப்ரூக்ஸை ட்ரை பண்ணுவேன். நல்ல ஒரு பிளேயர், சாலிடான ஒரு பிளேயர். அந்த வந்து அந்த ஒரு தேர்ட் டவுன் ஃபோர்த் டவுன் வந்து சூப்பராக ப்ளே பண்ணக்கூடிய அண்ட் டைம் எடுத்து ப்ளே பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளேயர். மேக்ஸிமம் இவரை வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் சூப்பர் பிளேயர், கட்டாயம் பிக் பண்ணுங்கள். பர்சன்டேஜ் வைஸ் 16% அப்படின்னு யோசிக்காதீங்க. எந்த ஒரு பிளேயரையும் நம்ம வந்து குறைச்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே கூடாது. அவங்க அன்னைய டேயில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். இப்போ காரணம் ஒரு ரவ்மன் பவல் எடுத்துக்கோம், அவர் அன்னைய நாளைய டேயில் ஃபெயிலியர் கூட ஆகலாம். பட் இந்த இடத்துல சமர்க் ப்ரூக்ஸ் ஃபெயிலியர் ஆகலாம் அல்லது பாஸ் அவுட்டாகவும் ஆகலாம். பட் பர்சன்டேஜ் வைஸ் லோவில் இருக்கும்போது மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. பட் இந்த இடத்துல நம்ம லைட்டாக ரிஸ்க் எடுக்கணும். கொஞ்சம்ங்கிறத விட அதிகமாகவே ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். பேட்டிங்கை பொறுத்தவரை நான் மூணே மூணு பேட்ஸ்மேனை மட்டும்தான் பிக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸில் ஜேசன் கோல்டர் அண்ட் கைல் மெயர் ஷியோர்ஸ். அண்ட் கீழே அடியில் பெக்லி கோயா 23%. பட் அவர் 10 ஓவருமே போடுவார் ஓடிஐ ஃபார்மேட்டில். எப்படியா இருந்தாலும் அவர் 10 ஓவர் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணுவார். நீங்கள் ஷூராகவே அடியிலோ பெக்லி கோயை ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் டெத் ஓவர்ஸில் போடக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலர், எஸ்பெஷலி ஓடிஐ ஃபார்மேட்டில். அதனால் ஷூராக நீங்கள் அடியிலோ பெக்லி கோயை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வெயின் பார்னல் இனிஷியல் ஸ்டேஜில் போடக்கூடிய ஒரு பவுலர். அண்ட் எண்ட் ஆஃப் த ஓவர் ஒரு சில ஓவர்ஸ் அப்படிங்கிற போகிறோம். இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்விங் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் விசஸ் ஒரு சாய் ஹோப் நல்ல ஒரு கான்டெஸ்ட்டாக இருக்கும். அதனால் கட்டாயம் நீங்கள் வெயின் பார்னல் இந்த இடத்துல பிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் லுங்கி ஷான் இங்கிடி, அல்ஜாரி ஜோசப், டைபரிஸ் ஜாம்சி, அகில் கொசைன், ஓடியன் ஸ்மித், எக்கச்சக்கமான பவுலர்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. இதில் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா என்னைய பொறுத்தளவு நீங்கள் ஷியூராக லுங்கி ஷான் இங்கிடிக்கு போகணும். அவரோட பெஸ்ட் கிரவுண்ட் அப்படிங்கலாம், நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர். இந்த ஒரு கிரவுண்டில் எக்ஸ்பெஷலி எக்கச்சக்கமான விக்கெட்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருக்காரு. ஷியூராக நீங்கள் இந்த இடத்துல லுங்கி ஷான் இங்கிடிக்கு அவரோட ஃபேவரட் கிரவுண்டில் கட்டாயம் பிக் பண்ணிக்கணும். அண்ட் கீழே பொறுத்தளவு அகில் கொசைன் அண்ட் அல்ஜாரி ஜோசப். இதில் அல்ஜாரி ஜோசப் 10 ஓவர்ஸுமே போடுவார், அகில் கொசைனும் 10 ஓவர்ஸ் போடுவார். கம்பேர் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அகில் கொசைன், டீசெண்டாக வித் த பேட்டும் நல்லா பண்ணுவார். அண்ட் அல்ஜாரி ஜோசப்பும் கிட்டத்தட்ட நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான். அதனால் ரெண்டு பேருமே ஈக்குவல் பேலன்சிங் பிளேயர்ஸ் தான் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கில். என்னைய பொறுத்தவரை நீங்கள் அல்ஜாரி ஜோசப் எடுத்துக்கலாம். காரணம் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் 140+ போடுவார். அண்ட் எண்ட் ஆஃப் த ஓவர்ஸில் வரும்போது கட்டாயம் விக்கெட் கிடைக்கும். அதனால் அல்ஜாரி ஜோசப் பெட்டர் ஆப்ஷன். இப்போ ஃபைனலாக டீம் அப்படிங்கிறது பிக் பண்ணிட்டோம். 11 பிளேயர்ஸும் எடுத்திருக்கோம். இதில் ஒரே ஒரு ரிஸ்கி பிளேயர் அப்படின்னா சமர்க் ப்ரூக்ஸ், ஒய்ஹி ரிஸ்கி ஆப்ஷன். அண்ட் அடியில் பெக்லி கோயா 28%. இந்த இடத்துல மேபி உங்களுக்கு அடியில் பெக்லி கோயா பிடிக்கல அல்லது எனக்கு இந்த பிளேயர் நான் ட்ரை பண்ணலை அப்படின்னா மேபி அதுக்கு பதிலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலரையோ அல்லது வந்து ஒரு டெபரிஸ் சாம்சியோ அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனையோ நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பட் என்னோட டீமில் அடியில் பெக்லி கோயா நான் ஷூராகவே ட்ரை பண்ணுவேன்.
நெக்ஸ்ட் இந்த இடத்துல கேப்டன் வைஸ் கேப்டன். இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். காரணம் எல்லாரும் ட்ரை பண்ணக்கூடிய பிளேஸ்க்கு நம்ம போகவே கூடாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிதானமாக கரெக்டான ஒரு பேர் கொடுக்கணும். இந்த இடத்துல தான் யோசிச்சு கொடுக்கணும். டிகாக் 33, அதுக்கும் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி வாண்டடூசன் 16%, அப்புறம் அல் ஜேசன் ஹோல்டர் 7% அண்ட் கைல் மைர்ஸ் 8%. இந்த இடத்துல நான் ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர் கேப்டன் கைல் மைர்ஸ், ஷியூராகவே போவேன். ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேயருங்க, அவர் பவுலிங் அப்படிங்கிறது சூப்பராக பண்ணுவார். அந்த இந்த டெஸ்ட் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னாவே ஷூராகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சூப்பரான பவுலர் ப்ளஸ் பேட்டிங் சொல்லவே தேவையில்ல, சூப்பராக அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அதனால கட்டாயம் இந்த இடத்துல கைல் மைர்ஸ்க்கு மேக்ஸிமம் பேருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல டேகாக் அல்லது ராசி வாண்டடூசன் அவங்களுக்கு பேருப்பாங்க. இந்த இடத்துல நான் கேப்டன் வைஸ் கைல் மைர்ஸ். அண்ட் வைஸ் கேப்டன் யாருக்கு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிகாக்கு ட்ரை பண்ணுவேன். காரணம் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டியா சூப்பர் பிளேயர் டிகாக், தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் டிகாக்கு எல்லாரும் கேப்டன் சான்ஸ் போகும்போது நம்ம வைஸ் கேப்டனை மாற்றி வைப்போம். அண்ட் கேப்டனை ரிஸ்க் எடுத்து கைல் மைர்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம் கைஸ். ஏன்னா எல்லாரும் ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர்க்கே நம்மளும் கேப்டன் ட்ரை பண்ணோம். மேபி இந்த இடத்துல டிகாக் ஃபெயிலியர் ஆகிட்டார் அப்படின்னா அவனுக்கு ஆப்போசிட் டீமில் கேப்டனே ஃபெயிலியர் ஆன மாட்டோம். நமக்கு இந்த இடத்துல வைஸ் கேப்டன் மட்டும்தான் ஃபெயிலியர், பட் கேப்டன் பாஸ் அவுட் கைல் மைர்ஸ். அதனால் என்றைக்கும் கேப்டனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க பாருங்கள் கைஸ். அண்ட் ஃபைனலாக டீம் அப்படிங்கிறது நம்ம டெலகிராமில் அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்போனா தான் பார்த்தீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை.